ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய புல்லட்டை ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ராயல் என்ஃபீல்டு 500 cc பீஸ்ட். ஸோ இதை பற்றின ஃபுல் ரிவ்யூஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு லைக் 57,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ இதிலேருந்து எனக்கு பர்சனலாக எப்படி எஃபெக்ட் ஆகிருக்கு, ஹாப்பி மூமெண்ட்ஸ், சேட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஷோரூம் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 257,000 சம்திங் வரும் உங்களுக்கு பெங்களூரில். இப்போதைக்கு இந்த மாடலை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க 500 cc-யை, ஏன்னா உங்களுக்கு 600 cc ப்ளஸ் 750 cc உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இது நான் 2017-16 வாங்கின ஒரு பைக் ஆகும். 4.5 இயர்ஸ் ஆகுது, கிட்டத்தட்ட 4.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ இதில் மெயினாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேங்க் கெப்பாசிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி கிடைக்கும். பட் ஆன் ரோட்டில் நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணும் போது இதில் 11 மேக்ஸிமம், நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா 10 லிட்டர்ஸ் நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணலாம். ஏன் 10 லிட்டர்ஸ்னால் உங்களுக்கு இந்த இன்ஜின் செட்டிங் BS4 சொல்லுவாங்க. இது BS4 மாடலுக்கு உங்களுக்கு சென்சரில் தான் உங்களுக்கு இந்த பெட்ரோல் அப்புறம் இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ ஆன்லோடில் சென்சர் மட்டும்தான் யூஸ் ஆகும். சென்சர் கெப்பாசிட்டின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வெண்டேஜ் மாடல் லுக்கில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு பைக். ஸோ எனக்கு இந்த மாதிரி லுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ப்ளஸ் இந்த சிம்பிள் எனக்கு எந்த மாதிரி சொல்கிறேன் இது வாங்கினது மெயின் ரீசன் இதுதான். ஸோ இதில் நான் லாங் ட்ரைவ்ஸ்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர்ஸில் நான் மேக்ஸிமம் 42-48 கிலோமீட்டர்ஸ் ஆன் ரோட் ப்ளஸ் உங்களுக்கு லாங் ட்ரைவ் மட்டும்தான் நான் போயிருக்கேன். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஜின் சைஸை பாருங்கள், 500 cc இஎஃப்ஐ இன்ஜின் இது, சரிங்களா? என்னப்பா இது 500 cc இஎஃப்ஐ இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு எனக்கு வந்தது, நான் டச் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 125 140 வரைக்கும் நான் டச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே டச் பண்ண முடியலை, ஏன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃபீல் அவ்வளோ கொடுக்காது. உங்களுக்கு வண்டிங்களோட மாடிஃபிகேஷன் பற்றி சொல்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வண்டி வாங்குறப்போ ஆன் ரோட் ஷோரூமில் உங்களுக்கு எதுவுமே லைக் நார்மலாக உங்களுக்கு ஒரு பைக் கிடைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டே கொடுப்பாங்க. இல்லைன்னா என்னென்ன உங்களுக்கு மாடிஃபிகேஷன் சொல்கிறோம் பாருங்கள். லயன், சிம்பிள் ஆஃப் லயன், இது சம்திங் அரவுண்ட் 1200-1500 ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இது உங்களோட லெக் கார்டு உங்களுக்கு 700-800 ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாண்டர்ட், உங்களுக்கு எப்படி குவாலிட்டி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லக்கேஜ் கேரியர், இது சம்திங் அரவுண்ட் 600-700 ருபீஸில் உங்களுக்கு கிடைக்கும். இது கம்பேக்டபிள், இதை நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணலாம், ப்ளஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியன்ஸும் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மட்கார்டில் நீங்கள் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்மல் இது ஒரு 40-50 ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நார்மல் மாடிஃபிகேஷனாக நான் பண்ணியிருக்கேன் இன்ஜினில். ப்ளஸ் உங்களுக்கு இந்த லைட்டிங்கில் கையை வைக்க போகாதீங்க, நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் அதில் கையை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்யூர் புல்லட்டோட இது கிடைக்காது. என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்ப்பீங்க சைலன்சரை மாற்றி சரி எனக்கு மைலேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். சரி நீங்கள் புல்லட்னு பார்த்தாலே நீங்கள் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்னோடய புல்லெட்டு கொடுக்குற மைலேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 சொல்லுவாங்க ஷோரூமில் சொன்னாங்க. பட் சிட்டிக்குள்ளே நான் ரைட் பண்ணியிருக்கிறது 20-25 எனக்கு வரும். மேக்ஸிமம் ஸ்பீட் மேலே டிபெண்ட் இருக்கும். ஒரு 100+ ஸ்பீட் எடுத்தனாக்கா எனக்கு ஒரு 25-26 வரைக்கும் எனக்கு மைலேஜ் கொடுக்கும். நார்மல்னா இப்போ லாங் ட்ரைவ்ஸ், சிங்கிள் ரோட்ஸ் அந்த மாதிரி போகிற சான்சஸ் இருக்கும் போது கொடுக்கும். ஒரு 30-40 ரேஞ்ச் எனக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் புல்லெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ் தான் சஜஸ்ட் பண்ண முடியும். ஷார்ட் டேர்ம்ஸில் ஐ குடன்ட் கம்பேர் திஸ் பைக். ஸோ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமி மோடுன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். எப்படி இது எக்கனாமி மோடுனா 40-80 நீங்கள் 80 நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா ஒரு மிட் ரேஞ்சில் உங்களுக்கு நல்லா மைலேஜ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களோட சர்வீஸ் பார்ட்டுக்கு வரேன். நிறைய பேர் யோசிப்பீங்க சார் புல்லெட் எப்படி சர்வீஸ் விடுத்து, எத்தனை டைமுக்கு விடுத்து, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் விடுத்துன்னு அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக நான் விடுற டைமிங் வந்து 3-6,000 கிலோமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எப்பவுமே உங்களுக்கு ஷோரூமில் 3,000 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் சர்வீஸ் விடலாம். அதில் உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் ப்ளஸ் உங்களோட பிரேக் சிஸ்டம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது நார்மல் ஜென்ரல் சர்வீஸ். இல்லை நீங்களே பண்ணுறதா இருந்தால் சர்வீஸ் அப்படின்னா உங்களோட இன்ஜினை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, வண்டியோட கெப்பாசிட்டி, நீங்கள் எப்படி ரைட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து லாங் ரைட்ஸ் போவாங்க, சில பேர் வந்து சிட்டிக்குள்ளேயே போவாங்க, மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த சர்வீஸ் பார்ட்டில் தான் உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸே வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சர்வீஸுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் வந்து 2.5 லிட்டர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் அதை ஆயில் ட்ரைன் பண்ணிட்டு நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் ஃபில்டர் ப்ளஸ் ஏர் ஃபில்டரும் நீங்கள் டைரெக்டாக சேஞ்ச் பண்ணலாம். ஏர் ஃபில்டர் டூ சர்வீஸ் ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், பட் ஆயில் ஃபில்டர் எப்போல்லாம் நீங்கள் ஆயில் மாற்றுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஆயில் ஃபில்டரையும் மாற்றியே ஆகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபில்டர் கிடைக்கும், பியூர் ஃபார்ம் கிடைக்கும், ரைடிங்லேயும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். செகண்ட், செயின்ஸ் பாக்கெட்டுன்னு சொல்லலாம். செயின்ஸ் பாக்கெட் எனக்கு என்ன ஆச்சுன்னா, லைக் 2018 டூ இயர்ஸ்க்கு பேக் எனக்கு நான் செயின்ஸ் பாக்கெட் ஒன்ஸ் மாற்றினேன். ஏன் மாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின்ஸ் பாக்கெட்டோட பல் இருக்குங்க இல்லையா, அது எனக்கு உடைய ஆரம்பிச்சிடுது. ஏன்னா நான் போகிறது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ்ஸ் மட்டும்தான். இப்போ வரைக்கும் நான் கவர் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் சவுத் இந்தியன்ஸ் மட்டும், சவுத் இந்தியாவை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் ப்ளஸ் கேரளா, கர்நாடகா, நிறைய ரேஞ்சஸ் கவர் பண்ணியிருக்கேன். எல்லாம் சிங்கிள் ரைடுக்கு எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ரைடுக்கு போனீங்கன்னா சிங்கிள் ரைடுக்கு போங்க. பிள்ளையனை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேக் எஃபெக்ட் ஆகும். நம்ம ரைடர்ஸுக்கு மட்டும் சீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விர்த்தாக இருக்கிற சீட் கிடைக்கும், லென்த் ப்ளஸ் விர்த் நல்லா கிடைக்கும். பட் பில்லியன் ரைடரோட சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். போக போக என்ன ஆகுனா, உங்களுக்கு பின்னாடி குஷன் சிஸ்டம் நல்லா ஹார்டாக தான் இருக்குது, பட் என்ன ப்ராப்ளம் ஆகுன்னா உங்களுக்கு பேக் பெயின் தான் ஸ்டார்ட் ஆகும். புல்லட்டில் நீங்கள் ஓட்டும் போது ஓட்டுறவங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது, பட் பின்னாடி உட்கார்றவங்களுக்கு நிறைய, எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கையே சொல்லியிருக்காங்க, பின்னாடி உட்கார போது தான் அவங்களுக்கு அந்த பேக் பெயின், அந்த பாடி வைப்ரேஷன், அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வண்டியை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இந்த சவுண்ட் எப்படி வரும், அப்புறம் இன்ஜினில் நீங்கள் ஆன் பண்ண உடனே BS4 உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வைப்ரேட்டிங் சவுண்ட் மாதிரி வரும். அந்த சவுண்டு வர முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா வண்டி வந்து அது உங்களுக்கு ஸ்டார்ட் இக்னிஷன் பண்ணதுக்கு அது ரெடி ஆகிடும். இந்த வண்டியில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் ப்ளஸ் செல்ஃப் இருக்குது. கிக் ஸ்டார்ட் ப்ளஸ் செல்ஃப் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நார்மலாக நான் ப்ரிஃபரபிள் சொல்கிறது வந்து கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த கரண்ட், அது இது பேட்டரி பவர், உங்களுக்கு ட்ரைனேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் தம் சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து மாடிஃபைட் சைலன்சர் கிடையாது, இது வந்து நார்மல் எனக்கு கம்பெனியில் சஜஸ்ட் பண்ண ஒரு சைலன்சர் பாருங்கள். நான் கிக் ஸ்டார்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் பண்ணுங்கள், வண்டியோட அட்வான்டேஜஸ்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போது வண்டியோட சில டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகுனா, உங்களுக்கு இந்த ஆயில் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். ஏன்னா வண்டி நீங்கள் ஒரு 100 மேலே டச் பண்ணிங்கன்னா, இல்லை ஆஃப் ரோடிங் எடுக்கும் போது வண்டியோட வைப்ரேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரோடு மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ அது போல் வண்டியோட உங்களுக்கு நார்மலாக இருக்கும். சஸ்பென்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் நல்லா இருக்குது, பட் என்ன ஆகுனா உங்களுக்கு ஃப்ரண்ட் இதில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். வண்டியோட ஆயில் லீக்கேஜ், ஸ்மால் ஸ்மால் ஆயில் லீக்கேஜும் உங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகும். நார்மலாக மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் உங்களோட செயின், செயின் என்ன ஆகுனா உங்களுக்கு லூஸ் ஆகும். செயின் அதிகமாக லூஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஸ்பாக்கெட்டுக்கு அடிவியும். ஸோ அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் ஒரு 6 ஒன்ஸ் செயின் டைட்டு அதை நீங்கள் பார்த்துக்கலாம். டிபெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ ரைட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் டிபெண்ட்ஸில் இருக்கும். ப்ளஸ் உங்களோட ரோடு எந்த டைப் ரோடு, ஆஃப் ரோடிங் இல்லை ஆன் ரோடிங், ஹில் ஸ்டேஷனா இல்லை நார்மல் வில்லேஜஸ், எதில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களுக்கு மெயினாக வண்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். 3-4 சர்வீஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும், எப்படி இதை நம்ம மாடிஃபை பண்ணலாம், எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அபவுட் மை ராயல் என்ஃபீல்டு. ஒரு சின்ன ரைடு போகலாம், அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன ட்ரைவ் போயிட்டு வரும் பாருங்கள், உங்களுக்கு அந்த ரேஜியன்ஸ் அந்த லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்ஜினை. இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு லுக் வைஸில். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஹைட்டான பசங்களுக்கு மட்டும்தான் புல்லட், இல்லை பாடி நல்லா இருந்தால் மட்டும்தான் புல்லட் யூஸ் பண்ண முடியும்னு. அப்படி ஒரு லாஜிக்கே கிடையாது. ஆக்சுவலாக நார்மலாக சொல்ல போனால் நீங்கள் எந்த ஹைட்டு வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் நாட் அபவுட் த ரைட், இட்ஸ் அபவுட் த பேஷன். தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ.
இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறேன் ஃபார் காட்ஸ் கிரேஸ் ஃப்ரம் காட்ஸ் கிரேஸ் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ளஸ் நான் இதில் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.